ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் நகராணி டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சூப்பரான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஹேர் பேக் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் நல்லா பவுன்சியாக இருக்கிறதுக்கான ஹேர் பேக் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நம்ம சேனலில் வர வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர் பேக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம எடுக்க போகிற ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பனானா. ஸோ இந்த பனானாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கிறனால நம்மளோட ஸ்கேல்ப் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்பில் வரக்கூடிய டேண்ட்ரஃபை வந்து இது தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் கொலாஜன் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கனால நம்ம ஹேரை வந்து திக்காகவும் ஸ்ட்ராங்காகவும் மாற்றுது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ அந்த ஹேர் தின்னான ஹேரை வந்து அடர்த்தியாக காட்டுறதுக்கு வந்து இந்த பனானா வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அலோவேரா. அலோவேரா லீஃப் தான் எடுத்துருக்கிறேன். அலோவேரா ஜெல் இதில் யூஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக அலோவேரா லீஃப் தான் யூஸ் பண்ணணும். இந்த அலோவேராவை பற்றி நான் நிறையா சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். அலோவேரா ஜெல் நம்ம தலையில் யூஸ் பண்ணுறனால நம்மளோட ஹேர் நல்லா வளர்கிறதுக்கு வந்து இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலை, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தலையில் வந்து சும்மாவே அரிப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான அரிப்பை வந்து வரவிடாமல் பார்த்துக்கிறதுக்கும் இந்த ஆலோவேரா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் வந்து சில்க் அண்ட் ஷைனாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல கண்டிஷனராக வந்து இது யூஸ் ஆகுது. ஸோ நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் ஆலோவேரா லீஃப் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட்னே சொல்லலாம். பிகாஸ் இதில் வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது ஹேருக்கு. முக்கியமாக வந்து இதில் விட்டமின் இ, விட்டமின் பி, மெக்னீஷியம், மெக்னீஸ், காப்பர் இதெல்லாம் இருக்கிறனால நம்மளோட ஹேரை வந்து இது ரொம்ப நரிஷாக வச்சுக்குது. அதாவது ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஷைனாக வச்சுக்குது. முக்கியமாக வந்து ஃப்ளக்ஸீடில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறனால நம்மளோட ஸ்கேல்ப் வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு நம்மளோட ஹேர் ஃபாலை வந்து இது ரொம்ப ரெடியூஸ் பண்ணுது. முக்கியமாக வந்து இந்த ஸ்பிளிட்டன்ஸ் வந்து நிறையா இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அந்த ஸ்பிளிட்டன்ஸ் வராமல் பார்த்துக்கிட்டோம் வந்து இந்த ஃப்ளக்ஸீட் வந்து ஒரு முக்கியமான பங்காக இருக்குது. இப்போ இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து ஒரு 500 ml அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் நான் ஒரு 50 g அளவுக்கு ஃப்ளக்ஸீடு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது 4 to 5 minutes வந்து நல்லா கொதிச்சிரும். கொதிச்சோன்னா ஒரு ஜெல் டைப்பில் வரும். ஸோ அந்த டைம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் அலோவேராலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அலோவேரா வந்து பறித்த உடனே எப்போவுமே வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 5 minutes வச்சுருங்க. அது வந்து ஒரு எல்லோயிஷ் ஜெல் மாதிரி வரும், அந்த ஜெல் நம்மளுக்கு வேண்டாம். ஸோ நான் வந்து அலோவேராலாம் அந்த மெலிசாக இருக்க பகுதியும் தலைப்பகுதியும் நான் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த தோலெல்லாம் சீச்சிட்டு உள்ளே இருக்க சதை பகுதி மட்டும்தான் எடுக்க போகிறேன். சில பேர் தோலோடு யூஸ் பண்ணுவாங்க. தோலோட யூஸ் பண்ணும்போது சில ஸ்கின்னுக்கு வந்து அது செட் ஆகாது. ஸோ நம்ம வந்து இந்த உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஸ்கூப்பை வச்சோ இல்லை இந்த மாதிரி கரண்டி வச்சோ வந்து நீங்கள் அந்த ஜெல்லை மட்டும் தனியாக எடுத்துருங்க. இந்த ஜெல்லுமே சில பேருக்கு வந்து அரிப்பை ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் அதை வந்து வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ நான் 2 leaf இருக்கிற அந்த ஜெல்லை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். நான் இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் போட்டிருந்தா அந்த ஃப்ளக்ஸீட் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைப்பில் வந்து வந்துடும். அந்த டைம் வரும்போது வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஆஃப் பண்ண உடனே நீங்கள் வந்து வடிகட்டிடணும். இது ஆறட்டோன்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா திக்காயிடும். இப்போ நான் உடனே வடிகட்டிடுறேன். இதை திக்கான பிற்பாடு நீங்கள் வடிகட்ட முடியாது. பிகாஸ் அந்த சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து எல்லா ஜெல்லும் வந்து ஒட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஜெல்லும் தனியாக வந்துருச்சு. இது வந்து ஆறட்டும், நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஏன்னா சூடாக இருக்கும்போது நம்ம எதையும் மிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அலோவேரா ஜெல்லு வந்து இங்கே லீஃபில் வந்து இந்த இது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 3 banana இருந்ததை அதை போட்டு நான் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து இப்போ நான் தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எல்லா பேஸ்ட்டையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வீட்டில் மொத்தம் மூணு பேர் இதை தலையில் ஆட் பண்ணுறனால நான் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து நம்ம ஃப்ளக்ஸிட் ஜெல்லு வந்து ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த பனானா மிக்ஸ் கூட போட்டு நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண பிற்பாடு உங்களுக்கு ஒரு ஜெல் டைப்பில் வந்துடும் அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜெல் டைப்பில் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணிடலாம். இது வந்து எவ்வளோ நேரம் வச்சுருக்கணும் அப்படின்னா தலையில் வந்து ஒரு 45 minutes வச்சுருக்கலாம். இது வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு என் பொண்ணு தலையில் தான் அப்ளை பண்ண போகிறேன். அவளோட ஹேர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது. அவளுக்கு நல்ல லென்த்தியான ஹேரு, பட் அந்த தலை சீவிருந்தனால கொஞ்சம் அந்த கர்லியாக இருந்தது ஹேரு. ஸோ ஆஃப்டர் பேக் போட்டுற பிற்பாடு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இப்போ தலையில் வந்து நான் எல்லாத்தையும் வந்து அப்ளை பண்ணிடுறேன். நம்மளுக்கு வந்து மெயினாக இந்த பேக் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணணும். முடி மேலே மட்டும் அப்ளை பண்ணாமல் ஸ்கேல்ப்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் கொடுக்கும் ஹேருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து பாப்பாவுக்கு அப்ளை பண்ணிட்டேன். இது உங்களுக்கு எந்த அந்த பேட்சும் தெரியாது, எதுவும் அப்ளை பண்ணியிருக்க மாதிரி எதுவுமே தெரியாது. ஸோ இது ஒரு 45 minutes இருக்கட்டும், இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் குளுமை தான், ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள் நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 45 minutes கழித்து நான் பாப்பாவுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அவளுக்கு ட்ரையர் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டவலில் தவட்டி விட்டுட்டு அது காஞ்ச பிற்பாடு தான் இந்த ஹேரோட டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பேக் நீங்கள் யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும், ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும். முக்கியமாக வந்து சில பேருக்கு ஹேர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ அந்த ஹேர் தின் வந்து இல்லாமல் ஹேர் நல்லா பவுன்ஸியாக அடர்த்தியாக இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு தான் இந்த ஹேர் பேக்கு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சு நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பை பை.